ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கதை எடுத்துட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா ஒரு சூப்பரான ஃபேன்டசி அட்வென்ச்சர் கதை தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் ஒரு சின்ன பையன் இருக்கிறான் அவன் கடலுக்கு பக்கத்துல போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு வித்தியாசமான கல் ஒன்று கிடைக்குது என்னடா அது வித்தியாசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் அதை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறான் சோ வீட்டுக்கு தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது சாதாரண கல் கிடையாது போல ஏதோ ஒரு வித்தியாசமான உயிரினத்தோடைய முட்டை போல சோ அந்த முட்டையும் கொஞ்ச நாள்லயே பொறிச்சிடுத்து அதுக்குள்ள இருந்து ஒரு குட்டி வித்தியாசமான கிரேச்சரும் வருது சோ அதை பார்த்து அந்த சின்ன பையன் யாருக்கும் தெரியாம வளர்க்க ஆரம்பிக்கிறான் ஆனா அவனுடைய கெட்ட நேரமும் என்னதோ அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ஆர்மி கேம்ப் வந்து போட்டுறாங்க அதனால நிறைய சோல்ஜர்ஸ் வந்து அந்த இடத்துல சுத்த ஆரம்பிக்க அவங்க மத்தியில அந்த கிரியேச்சரை அவன் பாதுகாத்தானா அது கடைசியில எவ்வளவு பெருசா ஆச்சு அது உண்மைக்குமே நல்ல கிரியேச்சரா இல்லையா அப்படின்ற கதையை ரொம்ப சூப்பரா சொன்ன கதை தான் ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் ரிலீஸ் ஆன தி வாட்டர் ஹார்ஸ் சரி டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா படத்தோட கதைக்குள்ள போய் இல்லாம அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் முடிஞ்சா தட்டி விட்டுருங்க படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஸ்காட்லாண்ட்ல இருக்கிற ஒரு லோக்கல் பார காமிக்கிறாங்க அந்த இடத்துக்கு அமெரிக்காவை சேர்ந்த டூரிஸ்ட் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாம்னு வந்திருக்கும் போது அங்க நிறைய போட்டோஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருக்கிறத பாக்குறாங்க சோ அந்த அப்படியே சண்டை போட்டு பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் தெரியுமா இதெல்லாம் உண்மை இல்லைன்னு ஒருத்தங்க சொல்ல ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல இது உண்மையா இருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல இந்த மாதிரி கிரியேச்சர்லாம் அந்த காலத்தை வாழ்ந்ததுக்கான அடையாளம்லாம் எல்லாம் இருக்குது அப்படின்னு அது ஓகே பட் இதை வந்து பேக்கா தான் செட் பண்ணி எடுத்திருப்பாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு தாத்தா வந்து இது பேக் தான் ஆனா அதுலயும் நிறைய உண்மைகள் இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல சோ அந்த தாத்தாவை பார்த்ததுமே அந்த ரெண்டு பேரும் தாத்தா என்ன சொல்றீங்க உங்களுக்கு இந்த கதைகளை கேட்ட அனுபவம் ஏதாவது உண்டா சோ இத பத்தி எங்க ஷேர் பண்ணுங்களான்னு கேக்கும் சரி வந்து உட்காருங்க கதை கேட்கறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு சோ கதை வந்து எப்ப நடக்கிற மாதிரி சொல்றாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாவது வருஷம் அதுவும் இந்த பஸ்ட் வேர்ல்ட் வார் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா அந்த காலகட்டத்துல சொல்ல ஆரம்பிக்கிறார் அதுல ஒரு சின்ன பையன் பாத்தீங்கன்னா சோகமா கடலையே பாத்துட்டு இருக்கான் இவனுடைய பேர் வந்து அங்க சிவன் தான் அந்த படத்துடைய ஹீரோ எதுக்கு கடலையே பாத்துட்டு இருக்கானா இவனுக்கு கடல் கொஞ்சம் பயம் அதையும் தாண்டி இவனுடைய அப்பா வந்து கடற்படை ஒர்க் பண்ணவங்க சோ அதனால இப்போ வருவாங்க நாளைக்கு வருவாங்கன்ற மாதிரி அப்பாவுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறான் அது போக கடல்னா பயம் இல்லையா அதனாலேயே மனசுக்குள்ளேயே அவன் தண்ணிக்குள்ளேயே இறங்குற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறான் அப்படி இமேஜின் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேயே மூழ்கிட்ட டக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலா கரையில் கண் முழிக்கிறான் ஏன்னா கனவு தானே கண்டுட்டு இருந்தான் அதனால சைடுல இருக்கிற அந்த சின்ன சின்ன சிறுபிலாம் இருக்கும்ல அதெல்லாம் அப்படியே எடுத்துட்டு இருக்கும்போது ஏதோ வித்தியாசமான கல் இருக்கிறத பார்க்கறான் என்ன கல் இது சரி ஓகே எடுத்து வச்சுப்போ என்னன்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்த பக்கெட்ல இருக்குல்ல அதை எடுத்து போட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு இவனுடைய அம்மா வந்துட்டாங்க தம்பி கிளம்பலாமா அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிட அப்படியே அவங்க பக்கத்துல உள்ள ஒரு பெரிய மேன்சனுக்கு தான் வராங்க சோ இங்க தான் தங்கி இருக்கிறாங்க போல அப்படிங்க வந்ததுமே அவன் நேரம் எங்க போறான்னா அவன் அப்பாவுடைய ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒண்ணு இருக்கும் அந்த இடத்துக்கு போய் அந்த வாளியை வைக்கிறான் சோ அதுக்குள்ள தானே கல்லு மாதிரியான ஒரு இதை வச்சிருக்கான் அதுக்கப்புறம் அங்க உள்ள கேலண்டர்ல இன்னைக்கும் அப்பா வரல அப்படின்னு கட் சிம்பிள் போட்டுட்டு ஏக்கமா அந்த வாலியில என்ன இருக்குன்ற மாதிரி எடுத்து பார்க்கும்போது போது அங்க அந்த கல்லு இருக்கிறத பார்த்ததும் அம்மா இது வித்தியாசமா இருக்குன்னு தானே எடுத்து வச்சோம் என்னன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு அந்த கல்ல உடைக்க ஆரம்பிக்கிறான் அப்படி உடைக்கும் போது உள்ள ப்ளூ கலர்ல வித்தியாசமா அந்த ஜெல் மாதிரி எது ஏதோ வர ஆரம்பிக்க என்ன எது இது என்ன கல் இது நார்மல் கல்லா இல்லனா வேற என்னமோமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவனுடைய அம்மா கூப்பிடற மாதிரியான சத்தம் கேட்டதும் இருங்கம்மா வரைன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் போக இந்த சமயத்துல அந்த கல் இருக்கு அது வந்து அப்படியே ஆட ஆரம்பிக்குது அப்பதான் நமக்கே தெரியுது இது சாதாரண கல் கிடையாது இது ஏதோ ஒரு பெரிய கிரியேச்சரோட முட்டை போல அப்படியே கட் பண்ணா நைட் ஆகிருது நம்ம ஹீரோனுடைய ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது சைடுல ஏதோ சத்தம் கேட்டதுமே இவன் என்னன்னு சொல்லிட்டு வேற ஒரு சைட்டி பாக்குறான் பார்த்தா அங்க ஏதோ ஒரு உருவம் இருக்கிற மாதிரி தெரியுது ஐ அப்பா வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் சந்தோஷத்துல வேகமாக ஓடி வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்க இருந்த பொருள் எல்லாமே டேமேஜ் ஆகி அப்படியே சிதறி கிடக்குமா என்னது யாரு இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சைடுல சுத்தி முத்தி பாக்கும்போது ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் வந்து பாத்துட்டுறான் அந்த முட்டையில இருந்து ஹேட்ச் ஆகி வந்திருக்குது போல ஆனா இவன் அதை பார்த்ததுமே பயப்படல ஏன்னா அது ரொம்பவே குட்டியா கொலு கொலுன்னு இந்த கடர் நாயின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி கழுத்து நீளமா ஒரு மாதிரி இருக்கவும் அதை தொடலான்னு போறான் ஆனா இது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்குது உடனே அதை புரிஞ்சுக்கிறான் சரி ஓகே அதுக்கு வயிறு பசிக்குது போல நம்ம போய் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துட்டு வந்து அதுக்கு வந்து வெட்டி கொடுக்க அந்த கிரேச்சரும் பாத்தீங்கன்னா அதை நல்லா சமத்தா சாப்பிட ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அது அப்படியே மெல்ல தடவி அப்போ சைட்ல பாக்குறான் பார்த்தா அதோட உடம்புல லைட்டா கீறல் இருக்கும் உடனே பேண்டேஜ் எல்லாம் போட்டு ஒட்டி நீங்க சேஃபா நாளைக்கு வந்து நான் உன்னை மீட் பண்றேன் சரியா அப்படின்னு புதுசா அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்கல்ல அந்த சந்தோஷத்துல அது அந்த ஸ்டோர் ரூம்லயே அடைச்சிட்டு வேகமா வந்து தூங்கிட்டான் இப்போ அடுத்த நாள் காலையில ஆகுது வெளியில நிறைய ஜீப் போடுற மாதிரியான சவுண்ட் கேட்டதுமே எல்லாருமே வந்து வெளியில என்னன்ற மாதிரி பாக்குறாங்க பார்த்தா ஆர்மியை சேர்ந்த நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க அந்த கேப்டன் வந்து என்ன சொல்றாருன்னா அந்த மாதிரி வேர்ல்டு வார் ஒன்னு நடந்துட்டு இருக்குல்ல சோ இந்த கடற்பகுதியில எங்களுடைய ஒரு ஆபரேஷன் நடக்க போகுது அதனால நாங்க உங்களுடைய இந்த மேன்சன்ல தான் தங்க போறோம் கொஞ்ச நாள் தான் தங்குவோம் இது மேல இடத்துல இருந்து வந்த உத்தரவு அப்படின்ற மாதிரியான பேப்பரை காமிக்க சோ இவங்களுக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சமைக்கிறதுல இருந்து எல்லாமே நாங்களே பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இங்க நம்ம இவங்க இவங்க எல்லாத்தையுமே பார்த்ததுமே பயம் வர ஆரம்பிக்குது ஏன்னா வந்து அந்த அந்த கிரியேச்சரை பார்த்தா அதோடைய கதையை முடிச்சிருவாங்க இல்லையா அதனால பயந்து அது 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 எப்படி இருக்குன்ற மாதிரி பார்க்க மறுபடியும் இடத்துல அட்டகாசம் இவன் அப்பாவுடைய பிடிச்சி கடிச்சு தொங்கிட்டு இருக்குது எதுவும் பண்ணிடாத உனக்கு தானே வேணும் கொஞ்சம் வெயிட் பண்ண நான் ஏதாவது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிச்சனுக்கு பார்த்தா ஒரு சோல்ஜர் இவர் தான் செஃப் சோல்ஜருக்காக வந்து இவன் கொஞ்சம் கிடைக்குமா கேக்கும்போது தம்பி பாரு சும்மா இந்த மாதிரி மாதிரிலாம் வந்து கேட்கக்கூடாது சரியா இருந்து ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி மிரட்டவும் சரின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னு அந்த குப்பை தொட்டி இருக்கும்ல அதை இழுத்துட்டு அப்படின்னு நேரம் அந்த இடத்துக்கு வரான் ஸோ அதை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து தட்டவும் உள்ள இந்த காய்கறிகளுடைய மிச்சம் மீதி பாகங்கள்லாம் இருக்கும்ல ஸோ அதெல்லாம் அந்த கிரியேச்சர் வந்து சாப்பிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணுது அதுக்கப்புறம் சரி இது என்ன உயிரினம் இதை பத்தி புக்ல ஏதாவது போட்டிருக்கான்னு பாக்கலாமே அப்படின்னு புக்கெல்லாம் எடுத்து செக் பண்ணி பாக்குறான் அப்ப அதுல ஒரு புக்கோடைய பேர் வந்து குரூசோன்ற மாதிரி போட்டிருக்கும் அந்த புக்கை வந்து அவனுக்கு பிடிச்சதுனால அந்த புக்கோடைய பேரையே இந்த கிரியேச்சருக்கும் வந்துச்சிடறான் குரூசோன்ற அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் இது என்ன உயிரினான்ற மாதிரி அதுல இருக்கிற போட்டோ வச்சு செக் பண்ணி பாக்குறான் ஆனா எதுவுமே மேட்ச் ஆகல அந்த டைம்ல தான் இவனுடைய அப்பா சொன்ன ஒரு கதை வந்து இவனுக்கு ஞாபகம் வரும் சின்ன வயசுல அவர் என்ன சொல்லியிருப்பாருனா இந்த கடல்ல வித்தியாசமான ஒரு கிரியேச்சர் இருக்கும் அதை பார்க்கணும்ன்ற மாதிரி நானும் ஆசைப்பட்டிருக்கிறேன் ஆனா இன்னும் நான் பார்த்தது கிடையாது ஆனா நான் கண்டிப்பா பார்ப்பேன் மாதிரி சொல்லி இருந்திருப்பாரு ஒருவேளை அந்த உயிரினமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் சந்தேகப்பட ஆரம்பிக்க அதே சமயத்துல இந்த சைடு இந்த கிரியேச்சரை பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ரொம்பவே முடியாம போயிடும் என்னன்னா ரொம்பவே ட்ரை ஆகிடும் சோ இத பார்த்தா நம்ம ஹீரோ என்ன பண்றேன்னா வேணா வேகமா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த பேரல்ல ஊத்த அது பாத்தீங்கன்னா இப்ப ஜாலியா அப்படியே நீச்சல் அடிச்சுட்டு இருக்குது சோ தண்ணி தான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு இந்த கடற்கடையை காமிச்சா அங்க ரெண்டு பிஷர் மேன் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது வானத்துல ஒரு குட்டி ஏரோப்ளேன் பறக்குது நேரா பக்கத்துல உள்ள மலைக்கு தான் போகுது சோ என்னன்னு பார்த்தா அந்த கேப்டன் வந்திருக்காரு இல்லையா அவர் இந்த இடத்துல தான் ஏதோ ஒரு பேஸ் வந்து கெட்ட போறாரு போல என்னன்னா இந்த கடற் வழியா தான் நிறைய ஜெர்மன் நாட்டு நீர்மூழ்கி கப்பல் டிராவல் ஆகுறதா இவங்களுக்கு வந்து தகவல் வந்திருக்கும் அதை ஸ்டாப் பண்றதுக்காக தான் இங்க ஏதோ ஒண்ணு இது வந்து கெட்ட போறாங்க போல இப்படி இருக்க இந்த சைட் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்கிருந்து அப்படியே வெளியில வரும்போது வெளியில ஒரு சொல்ஜர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு மான வேட்டை அடிட்டு வந்திருக்காரு அதை பார்த்து பயந்து போயிட்டான் அங்கிருந்து குடுக்கடும் ஓடி போயிட்டான் கட் பண்ணா இந்த சைட் நம்ம ஹீரோடைய அம்மா பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோர் ரூமுக்கு வராங்க இங்க வந்து பார்த்தா எல்லாமே அப்படி இப்படின்னு உடஞ்சு கிடக்கும்ல சோ இதை பார்த்து நம்ம ஹீரோ மேல கோவப்படுறாங்க அந்த டைம்ல அங்க இவங்களுடைய ஹஸ்பண்டோடைய போட்டோ இருக்கிறதையும் பாக்குறாங்க சோ அதை பார்த்து ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு இவருடைய பேர் வந்து லீவிஸ் இவர் வந்து இங்க வேலை செய்ய வந்திருப்பாரு அம்மா என்ன சொல்றாங்க சொன்னால் பாருங்க இந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணிடுங்க அது போக என்னுடைய பையன் வந்து இங்கே ஏதோ ஒரு பெட்டு வளர்க்குறான்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த மாதிரி அலங்கோலமாக போட்டு வச்சுருக்கிறான் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது அவன் பெட்டு வளர்க்காம நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஸோ இந்த இடத்த நீட்டாக வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட இவரும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஃபர்ஸ்ட் அந்த பேரலில் இருந்து தண்ணியை தான் எடுத்து கீழே ஊற்றுறாரு அவ்வளோதான் இது அந்த வழியாக வந்துட்டு இருந்தால் நம்ம ஹீரோ பார்த்து சாக்காகிறான் யோ யார் யா நீ என்ன யா தண்ணி வழியில் ஊத்துற இதுக்குள்ளே ஏதாவது இருந்துச்சான்னு கேட்கும்போது தம்பி நீ தான் அந்த சின்ன பையனா நீ ஏதோ ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்கிறியாமே உங்கள் அம்மா பேச்செல்லாம் கேட்க மாட்டேறியாமே ஏதோ பெட்டெல்லாம் எல்லாம் அது போக நான் இதுக்குள்ள வரும்போது இங்க எதுவுமே இல்லையே நான் கிளீன் பண்ண போறேன் அப்படின்னு போது நீங்க ஏன் இங்க வந்திருக்கீங்க நீங்க இங்க இருந்து வெளியில போங்கன்னு போது நீங்க பாருப்பா இது உன்னுடைய அப்பாவுடைய இடம் தானே உன்னுடைய அப்பா வரும்போது இது நீட்டா இருக்கணும் இல்லையா சோ அதனால நான் சொல்ற மாதிரி நடந்துக்கோ இதை க்ளீன் பண்ணி வச்சிடறேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட இங்க இவனுக்கு என்ன கவலைனா அந்த க்ரீச்சர் எங்க போயிருக்கும்ன்ற மாதிரியான ஒரு பயம் அதனால அதை தேட போயிட்டான் அதே டைம்ல அந்த சைடு அந்த கிரீச்சர் காமிக்கிறாங்க அது பாத்தீங்கன்னா அது பாட்டுக்கு வீட்டுக்குள்ள ஜாலியா சுத்திட்டு இருக்குது அப்படி சுத்திட்டு இருக்கும் அந்த இடத்துல அந்த செஃப் வந்திருப்பார் அவருடைய நாயும் கூட்டிட்டு வந்திருப்பாரு அந்த நாய் வந்து இந்த கிரியேச்சரை பார்த்துருது தான் இதை பார்த்ததுமே அது வரட்ட ஆரம்பிக்க இதுவும் பயந்து ஓட ஆரம்பிக்குது அப்படியே குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்க ஆனா நாய் பாத்தீங்கன்னா வேகமா வந்து அதை கடிக்க வரப்போ கரெக்டா அதோடைய கழுத்துல வந்து கயிறை கட்டியிருப்பாங்க போல அது வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி அந்த இடத்துல கொத்துனு விழுந்துருது ஸோ கயிறு கட்டின கிச்சன்லயே பாத்தீங்கன்னா பயங்கரமான டேமேஜ் இங்க நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் சத்தம் கேட்கும் உடனே இந்த சைடு வழியா வந்து பார்க்கறான் அப்போ இவனுடைய அக்காக்காரி வந்து ஐயோ ஏதோ ஒரு கிரியேச்சர் உள்ள இருக்குது வந்து அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வராங்க அவ்வளவுதான் இதை பார்த்து நமக்கு வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கு அது தான் இருக்குதா நீ அம்மா கிட்ட மட்டும் இதை சொல்லிடாத யாருக்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கிரேச்சரை வந்து பாக்குறான் அது பாத்தீங்கன்னா பாத் டப்ல வந்து ஜாலியா குளிச்சிட்டு இருக்குது அக்கா என்ன உயிரை நம்மடா இது இப்படி கொல கொலான் இருக்குது என்னும்போது இங்க பாரு இதை நான் வந்து கடல்ல வந்து எடுத்தேன் அதோடைய முட்டையை வந்து நான் கொண்டு வந்தேன் சோ அதுல இருந்து தான் இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது என்ன ஏதுன்றது எனக்கு தெரியாது ஆனா இதை பத்தி நீ அம்மா கிட்ட சொன்னா கண்டிப்பா அம்மா வந்து இதை ஏதாவது பண்ணிடுவாங்க அது போக இங்க நிறைய சோல்ஜர்ஸ் வர இருக்காங்க இதை ஏதாவது பண்ணிடுவாங்க நீ அமைதியாக இருன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடறான் அதே டைமில் அந்த சைடு நம்ம ஹீரோயினுடைய அம்மா பார்த்தீங்கன்னா அந்த லீவிஸ்க்கு ஏதாவது சட்டையை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஹஸ்பண்டோடைய பழைய சட்டையெல்லாம் எடுத்து கொடுக்க வராங்க ஆனால் லீவிஸ் என்ன சொல்கிறாருனா என்னங்க இந்த சட்டையெல்லாம் வந்து கொடுக்குறீங்க அவங்க ஹஸ்பண்ட் திரும்பி வந்தால் அவங்களுக்கு தேவைப்படலாம் என்னும்போது இல்லை என்னுடைய ஹஸ்பண்ட் வர வரமாட்டார் அவர் இறந்து போய் கிட்டத்தட்ட பல வருஷம் ஆகுது அவர் இங்கிருந்து கிளம்பும் போதே கொஞ்சம் தூரத்தில் மூழ்கி இறந்து போயிட்டாரு அப்படின்னு எமோஷனலாக சொல்ல அவருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சரி ஓகே நீங்கள் மாடியில் என்னுடைய பொண்ணுடைய ரூமில் பாத்ரூமில் ஏதோ ப்ராப்ளம்ன்ற மாதிரி ஏரியாவை சொல்லியிருந்தான் ஸோ அங்கே போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா அதையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அதே டைமில் இந்த சை நம்ம ஹீரோவையும் அக்கா தான் காமிக்கிறாங்க அக்கா காரிக்கிட்டே இவன் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறான் இது பேர் வந்து நான் குரூஸ் ஒன்று வச்சிருக்கிறேன் இது ரொம்பவே நல்ல உயிரினம் தெரியுமா என் கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு லீவ்ஸ் வந்துட்டாரு அதாவது பாத்ரூம் சரி பண்ண வந்திருப்பாரு இந்த அக்கா காரையும் எவ்வளவோ சமாளித்து அனுப்பிடலான்னு பார்க்கும்போது ஆனால் அவர் வந்து இல்லைமா நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போகின்ற மாதிரி உள்ளே வந்துட உள்ளே வந்து பார்த்தா இந்த கிரியேச்சரை பார்த்துட்டாரு அவ்வளோதான் மறண்டு போய்ட்டுறாரு என்ன கிரியேச்சர் வச்சிருது அப்படின்னு அதை நல்லா உத்து பார்க்கும்போது தான் இவருக்கு ஏதோ பழைய கதையெல்லாம் ஞாபகம் வருது ஸோ அந்த காலத்தில் லெஜெண்டரி ஸ்டோரிஸ்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதில் இந்த மாதிரியான ஒரு உயிரினத்தை பற்றி பேசியிருக்காங்க போல ஓ ஒருவேளை இது அதுவாக இருக்கணுமா அப்படின்னு போது நம்ம ஹீரோ வந்து எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அதுவா அது வந்து ஓட்டர் ஹார்ஸ்னு சொல்லுவாங்க அந்த காலத்து புராண கதைகள் எல்லாம் இதை பற்றி போட்டிருக்குது இது வந்து அட் அ டைமில் ஒரே ஒரு கிரியேச்சர் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா இதுக்கு ஆன் பெண்ணுன்னு சொல்லிட்டு தனித்தனி இதெல்லாம் கிடையாது இது நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் இதோடைய வயத்திலேயே ஆட்டோமேட்டிக்காக ஒரு முட்டை வரும் அந்த முட்டையை போட்டுட்டு இது இறந்து போய்டும் ஸோ அது மூலமாக தான் இந்த உயிரினம் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்குது அது போக இதெல்லாம் நான் பார்ப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட அவரும் பார்த்தீங்கன்னா இதை தொடலான்னு வராரு ஆனால் அந்த கிரீச்சர் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்ரோஷமாக இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே நல்லாவே பழகிடுது ஏன்னா இது நல்லா ஜாலியாக பழகக்கூடியது போல இப்படி இருக்கச்சுல அந்த இடத்துக்கு ஹீரோடைய அம்மாவும் வராங்க அவ்வளோதான் அவங்க மட்டும் பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதானே உடனே ரெண்டு பேரும் வெளியில வந்து அவங்க வந்து ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்றாங்க ஆனா அம்மா வந்து ரொம்ப உஷாராக இருக்கிறாங்க என்னது இன்னுமே ரிப்பேர் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உள்ள வந்து பார்த்தா அந்த கிரியேச்சர் வந்து நல்ல வேலை மறைச்சு வச்சிருக்காரு இவர் அடியில எதுவும் நோண்டிட்டு இருக்க கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிச்சு மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்க அவங்களும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பிட்டாங்க அப்படி கீழே வந்துட்டு இருக்கும் அந்த கேப்டன் வந்து இந்த அம்மாவை மீட் பண்றாங்க இந்த மாதிரி எங்களுக்கு இங்க தங்க நீங்க இடம் கொடுத்துருக்கீங்கல்ல அது போக இங்க வந்து நாங்க ஒரு பார்ட்டி மாதிரி வச்சிருக்கோம் அந்த பார்ட்டிக்கு கண்டிப்பா நீங்க வந்து அட்டன் பண்ணனும் சோ நீங்களும் அதுக்கு வருவீங்க நம்புறேன் அப்படின்னு போது ஹீரோடைய அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா அவங்களும் இந்த மாதிரி பார்ட்டி போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ கிட்ட அந்த லேவிஸ் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா எங்க பாரு தம்பி இது ரொம்பவே ஆபத்து அந்த உயிரினம் இங்க இருக்க கூடாது அது ரொம்பவே ரேரானது இதெல்லாம் இங்க இருக்குன்றதை நான் நினைச்சு கூட பார்க்கல சோ நான் சொல்றத மட்டும் கேளு அதுக்கு வந்து பாதுகாப்பா அந்த கடல் மட்டும் தான் சோ நீ அங்க மட்டும் தான் அதை வச்சுக்கணும் சோ சீக்கிரமா எடுத்துட்டு போய் நம்ம அங்க விட்டுடலாம் அப்படின்னு போது நம்ம ஹீரோவுக்கு இதை ஏத்துக்கவே முடியல இல்ல இல்ல அதை நான் தான் கண்டுபிடிச்சேன் நான் தான் வளர்ப்பேன் அதை என்ன விட்டு போகாது நானும் அதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டான் அப்படியே அதை அந்த பாத்ரூம்ல வச்சு பாத்துக்கிறான் அதுக்கு கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கான் அந்த டைம்ல அந்த பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது எங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான டிரெஸ்ஸை போட்டுட்டு அந்த பார்ட்டிக்கு போறாங்க அதே டைம்ல இந்த சைடு அக்கா கறி இருக்கா இல்லையா அவ என்ன பண்றானா கீழ ஒரு பார்ட்டி நடக்குது நீ பாக்க வர்றியா ரொம்பவே காமெடி பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் அப்படின்னதும் நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்புறான் போகும்போது அந்த ரூமோட கதவை ஒழுங்கா லாக் பண்ணாம விட்டுட்டு போயிட்டான் அப்படியே கட் பண்ணா இப்போ இந்த கிச்சன்ல தான் காமிக்கிறாங்க அந்த செஃப் இருப்பார் இல்லையா அவர் அங்க வேலை பார்த்தா ஒரு லேடியை கரெக்ட் பண்ணி அவங்க கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்ப இவங்க வளர்த்த நாய் இருக்கும் இல்லையா அது வந்து எத்தையோ ஸ்மெல் பண்ணிட்டு அங்க இருந்து வேகமா ஓடி போகுது சோ கட் பண்ண அந்த சைடு நம்ம ஹீரோ அக்கா அக்காக்காரையும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க இவங்க டான்ஸ் ஆடுறத அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது இருந்து நாயை காணோன்றதை நம்ம ஹீரோ நோட் பண்றான் ஐயோ நாயை காணோமே அது அப்படின்னா நம்ம கிரேச்சர் ஏதாவது பண்ண போயிருமோ அப்படின்னு வேகமா பயந்து அங்க ஓட போக அதே டைம்ல இந்த கிரேச்சர் பாத்தீங்கன்னா அந்த ரூமை விட்டு அப்படியே மெல்ல வெளியில வருது சோ வெளியில அப்படியே ஜாலியா சுத்திட்டு இருக்கும்போது அந்த நாய் இருக்கு இல்லையா அந்த டாக் வந்து கண்டுபிடிச்சிருச்சு இந்த ஸ்மெல்ல வச்சு சோ இதை வேகமா துரத்த ஆரம்பிக்குது அவ்வளவுதான் இது பயந்து ஓடும் பாருங்க ஒவ்வொரு ரூமா ஓடிட்டு இருக்குது தலை திரிச்சு ஓடுது அதுலயும் ஒரு இந்த வேட்டையாடி சேகரிச்சு வச்ச ரூம் குள்ள அங்க இருக்கிற தோள்கள் எல்லாம் பார்த்து மிரண்டு போயிடுது இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கும் லீவிஸ்க்கும் தெரிய வர ரெண்டு பேரும் அதை தேடி வேகமா ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க அந்த டைம்ல நம்ம கிரியேச்சர் என்ன பண்ணுதுன்னா பயந்து தலை தெரிச்சு அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்குள்ள ஓடிடுது சோ அது பாத்தீங்கன்னா அப்படியே அடியிலடி ஓடி போயிட்டுருக்க டேபிளுக்கு மேல பாத்தீங்கன்னா நாய் வந்து ஓடுது சோ இதனால அந்த பார்ட்டி நடந்துட்டு இருந்த இடமே ரணகலமா மாறுது யாருமே நம்ம கிரியேச்சரை பார்க்கல அது எப்படியும் அங்க இருந்து எஸ் ஆகி வெளியில ஓடிட ஆனா இங்கிருந்து சாப்பாடு ஃபுல்லுமே கம்ப்ளீட்டா வேஸ்ட் ஆகிடுது கடைசியா அந்த இடத்துக்கு நம்ம லீவிஸ் வராரு அவரை பார்த்த எல்லாருமே சமட்டுன்னு கன்சர்ன் ஆகுறாங்க நீ அந்த நாயை துரத்திட்டு வந்தே அப்படின்னதும் இவனுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல ஆமா அதை பிடிக்கலான்னு வந்து என்னும் இந்த கேப்டன் வந்து பயங்கரமா திட்டாரு ஆனா நம்ம லீவிஸ் வந்து அவரெல்லாம் கண்டுக்காம மதிக்காம அங்கிருந்து போயிடுறான் கட் பண்ணா அடுத்தது நம்ம கிரியேச்சரை தான் காட்டுறாங்க அது என்ன பண்ணிட்டு இருக்குன்னா வெளியில அந்த பவுண்டன் இருக்கும்ல அதுல நிறைய பொம்மை மாதிரி இருக்கும் அதுல ஒரு பொம்மை மாதிரி நடிக்குது நாய்கிட்ட சோ டாகியும் பாத்தீங்கன்னா அதை நம்பி அங்கிருந்து கிளம்பிட இது அப்படியே திரும்பி பார்த்தா அந்த பவுண்டன் நிறைய சின்ன சின்ன மீன்களா கிடக்கும் ஐ மீன்கள் பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த மீன்களை பயங்கரமா சாப்பிட ஆரம்பிச்சிருது கட் பண்ண அந்த சைடு நம்ம லீவிஸோ அந்த கிரேச்சரை தான் தேடிட்டு இருப்பாரு ஹீரோவும் தேடிட்டு இருப்பான் உடனே ஹீரோவை பார்த்து இங்க பாரு நீ வந்து ரூமுக்கு போய் ரெஸ்டடு நான் எப்படியும் தேடிட்டேன் நீங்க சுத்திட்டு இருந்தா அம்மாவுக்கும் அம்மாவில சந்தேகம் வரும் நீ போ நான் பத்திரமா பார்த்துப்பேன் அதை சேஃபா பார்த்துக்கலாம் உனக்காக நான் சேஃபா அதை எடுத்து வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடாது அடுத்ததே பாத்தீங்கன்னா நம்ம லீவிஸ் வந்து அதை வந்து பாக்குறான் பார்த்தா அந்த ஃபவுண்டெயின்ல பெருசா வளர்ந்துருக்குது லாஸ்ட் டைம் அது குட்டியா குதிச்சிருக்கோம் இல்லையா சோ இது இப்ப பாக்குறதுக்கு மிக பெருசா இருக்குது சோ நாட்கள் போக போக இது வேகமா வளரும் போல சோ இதை பத்தி அடுத்தது ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இங்க பாரு இந்த வாட்டர் ஹார்ஸ் வந்து தண்ணிக்குள்ள தான் இருக்கணும் அது போக இது சீக்கிரமா வளரக்கூடியது நீங்க வச்சிருந்தா ஆபத்து தான் யாரும் பார்த்தா வேட்டையாடிடுவாங்க இதை கொன்றுவாங்க சோ இதுக்கு நல்லது கடல்ல இருக்கிறது தான் சோ அங்க கொண்டு போய் விட்டுருலான் போது ஹீரோக்கு ஒத்துக்க மனசே இல்லை இருந்தாலும் அதோட நல்லதுக்காக அதாவது பண்ணி தானே ஆகணும் அதனால சரின்னு சொல்லிட்டான் சோ அதனால ஒரு ட்ரக்குள்ள போட்டுட்டு நேர கடற்கரைக்கு கொண்டு வந்து அதை வந்து கடல்ல விட்டுறாங்க ஆனா அது பாத்தீங்கன்னா ரொம்பவே கியூட்டா நம்ம ஹீரோ கூப்பிடுது நீயும் வாழ்ற மாதிரி ஆனா ஹீரோவால போக முடியாது இல்லையா தண்ணினாலே அவனுக்கு பயம் இல்லையா அவனுக்கும் விட மனசு இல்லை இருந்தாலும் நம்ம லீவிஸ் வந்து எதையோ ஒன்று கை காட்டி திசை திருப்பி அதை தண்ணிக்குள்ளே போக வச்சுட்டு நீ சீக்கிரமாக காரில் ஏறி நம்ம கிளம்பிடலாம் இல்லைனா அது பின்னாடியே வந்துடும் அப்படின்னு சொல்லி தண்ணிக்கில் விட்டுட்டு ரெண்டு பேரும் ஓடிட்டாங்க ஸோ ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதே டைமில் லீவிஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோர் ரூம் வரும்போது கரெக்டாக அங்கே வந்து அந்த கேப்டன் உட்காந்துருக்காரு எங்கள் பாரு நீ அந்த சின்ன பையன் கூட ரொம்ப பழகிட்டு இருக்கேன்ன்றது எனக்கு தெரியுது அவன் வந்து ரொம்பவே டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறான் நீந்தான் அவனுக்கு ஒரு பேட் எக்ஸாம்புலாக இருக்கிற இனிமேல் அந்த சின்ன பையன் கூட சேர்த்து சுத்தாத சரியா பொண்ணை பார்த்து அவன் கெட்டு போயிடக்கூடாது அப்படி இப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றாரு அதே டைம்ல இந்த சைடு தண்ணிக்குள்ள காமிச்சா அந்த பிஷர் மேன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே தண்ணி கடியில இருந்து நம்ம கிரேச்சர் வந்து எட்டி பாக்குமா அவ்வளவுதான் மிரண்டு போயிட்டானுங்க அதே டைம்ல அந்த மீன் பிடிச்சிட்டு இருந்த அந்த தூண்டிலையும் அதை கடிச்சிட்டு அப்படியே இழுத்துட்டு போகுது பயந்து போனா இவங்க வந்து வேகமா அதை கட் பண்ணி விட்டுட்டு என்ன கிரேச்சர் அது இது அந்த காலத்து அந்த பழைய கிரேச்சரா அப்படின்னா அது உண்மை தானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஷாக் ஆகுறாங்க கட் பண்ணா அந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா அவனை வந்து அந்த கேப்டன் தனியா கூட்டிட்டு போய் இங்க பாரு இனிமேல் நீ வந்து என்னுடைய டீம்ல இருக்கணும் உனக்கு நான் டிசிப்ளின்னா என்னன்னு சொல்லி தருவேன் நான் சொல்றதெல்லாம் நீ பண்ணி ட்ரெயினிங் எடுக்கணும் சரியா டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பயங்கரமா இது பண்ண ஆரம்பிக்கிறாரு காலையில எந்திக்கணும் ரன்னிங் ஓடணும் புஷ் அப் பண்ணணும் கிளீன் பண்ணணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ண சொல்ல ஹீரோவுக்கு ஒவ்வொரு கட்டத்துல விருப்பம் ஏன்னா அவன் வந்து ரெகுலரா நம்ம வாட்டர் ஹார்ஸை மீட் பண்ண போலான்ற மாதிரி நினைச்சு வச்சிருப்பான் இப்ப இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுனால டென்ஷன் ஆகி ஒரு கட்டத்துல அவர்கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகி கடலுக்கு வந்துட்டான் அங்க உனக்கு தண்ணினா பயம் இல்லையா சோ கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறான் நான் அது வர மாதிரி இல்ல உடனே சரி ஓகே நம்ம போட் எடுத்துட்டு தண்ணிக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை வர வச்சுட்டு அப்படியே போட் எடுத்துட்டு உள்ள போய் இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா அதோடைய பேரை சொல்லி கூப்பிட்டு பாக்குறான் ஆனா அது வர்ற மாதிரியே இல்ல சொரம்பு சோகமாயிட்டான் சரி ஓகே நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போட்டை திருப்பும் போது இவனுடைய மண்டையில தண்ணி வந்து சொட்டு சொட்டா விழுது என்னது அப்படின்னு மேல எட்டி பாக்குறான் பார்த்தா நம்ம கிரியேச்சர் தான் வந்திருக்குது அவ்வளவுதான் ஹீரோவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா பேச அது பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ஹீரோ அது மேலே ஏத்திக்கிடுது ஏத்திக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோவை ஒரு ரைடு கூட்டிட்டு போகும் பாருங்க அவ்வளவுதான் ஹீரோ மிரண்டு போயிடுறான் அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு கிடைக்குது ரொம்பவே என்ஜாய் பண்றான் ஒரு கட்டத்துல அது என்ன பண்ணி எடுத்துனா தண்ணிக்குள்ள அப்படியே மூழ்கி மூழ்கி போக ஆரம்பிக்குது ஹீரோக்கு பயமா இருக்குது மூச்சு முட்டுது இருந்தாலும் கரெக்டான டைம்ல வெளில வந்துருது அதுக்கு நல்லாவே தெரியுது ஹீரோக்கு ஆக்சிஜன் தேவைப்படும் அதனால மேல மேல வந்து கீழே போய் கீழே இருக்கிற அற்புதமான இடத்தையும் சுத்தி காமிக்குது சோ இதனால நம்ம ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷம் அதே டைம்ல ஒரு இடத்துக்கு வராங்க அந்த இடத்துல பார்த்தா இந்த மிலிட்ரி காரங்களா ஒரு பெரிய வலை மாதிரி ஒரு இதை வந்து பில்ட் பண்ணிருக்காங்க இரும்பு கம்பியில ஏதோ பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இதுல வந்து ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பல் வர்றதுக்காக தானே இந்த இது பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கான இதுதான் இது போல சோ இதை போட்டிருக்கிறதுனால நம்ம கிரியேச்சர்னால இதை தாண்டி போக முடியல அதனாலதான் இதுக்குள்ளே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குது சோ கட் பண்ணா நம்ம ஹீரோ கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு அதனால நான் ஒன்னு அப்புறம் வந்து பாக்குறேன் சரியா அப்படின்னு அதுக்கு குட் பை சொல்லிட்டு போகலான்னு போகும்போது கரெக்டா அந்த செஃப் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டுறாரு சும்மா ஒரு நாயை கூட்டிட்டு வாக்கிங் வந்து போல அப்படி வரும்போது அரகுறையா அந்த கிரியேச்சர் வந்து பாத்துட்டுறாரு என்ன இதுன்ற மாதிரி ஒரு கொண்டுமே புரியல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வீட்டுக்கு வந்ததுமே லீவிஸ் கிட்டே அவனுடைய அக்கா காரி கிட்டேயும் நடந்தது பத்தி சொல்றான் சோ ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிச்சிக்கிறாங்க இந்த சத்தம் வந்து ஹீரோடைய அம்மாவுக்கும் கேக்குது சோ அவங்க வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டாங்க ஏன்னா நம்ம ஹீரோ வந்து சந்தோஷமா இருந்து ரொம்ப நாள் ஆச்சு போல யார்கிட்டயுமே அதிகமா பேச மாட்டான் இப்ப இப்படி ரொம்பவே ஓப்பனா பேசுறதுனால நம்ம லீவிஸ் கிட்டையும் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றாங்க இந்த சைடு இந்த கேப்டன் கிட்ட ஒரு சோல்ஜர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி நீங்க அந்த லீவிஸ பத்தி விசாரிக்க சொன்னீங்கல்ல நான் விசாரிச்சேன் இவன் இதுக்கு முன்னாடி கப்பர் படையில வேலை பார்த்திருக்கிறான் ரொம்பவே சூப்பரா வேலை பார்த்ததுனால இவனுக்கு நிறைய மெடல்லாம் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்போ கடைசி அவனுக்கு நிறைய அடிப்பட்டதுனால அங்கிருந்து டிராப் அவுட் ஆயிட்டான் போல ஸோ இதனால இவன் மேலே எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்டும் இல்ல தான் இப்படி கெத்த சுத்திட்டு இருக்கான்ற மாதிரி நம்ம கேப்டன் கிட்ட அவர் சொல்லிட்டு இருக்காரு அதே டைம்ல இந்த சைடு இந்த பார்ல காமிச்சா அங்க அந்த பிஷர் மேன்ஸ் எல்லாம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி நாங்க கடலுக்குள்ள ஒரு கிரியேச்சர் பார்த்தோம் அது வந்து அந்த காலத்துல ஒரு கழுத்து நீட்டமா இருக்குமே வாட்டர் ஹார்ஸ்னு சொல்லுவாங்கல்ல அந்த கிரியேச்சர் தான் இது அதை நம்ம மட்டும் போட்டோ எடுத்து வெளியிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு நிறைய காசு கிடைக்கும் நாளைக்கு நம்ம அதை எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான கேமராவெல்லாம் கையில் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க கடல் பக்கத்தில் கண்டிப்பாக வரும் எப்படியாவது ஃபோட்டோ எடுத்துடலான்ற மாதிரி அதே டைமில் அந்த செட் ஜீப்பில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ என்னென்னு பார்த்தா இந்த இடத்துல அவங்க ஏதோ ஒரு சின்ன டெஸ்ட் பண்ண போகிறாங்க போல அவங்க கொண்டு வந்த அந்த கனான்லாம் இருக்கு இல்லையா அது எப்படி வெடிக்குதுன்ற மாதிரி செக் பண்ணப் போகிறாங்க போல ஸோ அதுக்கு நம்ம ஹீரோடைய ஃபேமிலியும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க நம்ம ஹீரோக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க பெரிய பெரிய வடி கொண்ட கடலுக்குள்ளே போட போகிறாங்கன்றது ஸோ மிரண்டு போய்ட்றான் அம்மா கிட்ட அம்மா ஸ்டாப் பண்ண சொல்லுங்க உள்ள ஒரு கிரியேச்சர் இருக்குது அது பாவம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கா வந்து நம்ம ஹீரோவுக்கு தான் சப்போர்ட் பண்றா ஆனா அவங்க அதை எப்படி நம்புவாங்க எப்படி இதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியும் செக் பண்ணி தானே ஆகணும் அதனால பெரிய வெடி வந்து தண்ணிக்குள்ள போட ஆரம்பிக்கிறாங்க அது பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கிரியேச்சர் பக்கத்துலயே வந்து விழுமா அவ்வளவுதான் அது பயந்து போயிடுது ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு இதுக்கு மேல அவங்க கிட்ட தான் போய் ஸ்டாப் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த வெடி கொண்டு போட்டுட்டு இருக்கவங்க பக்கத்துல ஓடிட்டான் ஸோ இதை பார்த்த நம்ம கேப்டன் வந்து டென்ஷன் ஆயிட்டாரு இந்த ஃபேமிலியே கூட்டிட்டு வீட்டுக்கு போங்கடா இவங்களுக்கு எல்லாம் டிசிப்ளினே தெரியல அப்படின்னு அந்த சின்ன பையனை பயங்கரமா திட்டி அனுப்பிச்சுட்டுறாரு அப்படியே கட் பண்ண அந்த சைடு இந்த போட்டோ எடுக்க வந்தவங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா அவனுங்க குண்டை போட்டானுங்க இனிமேல அந்த கிரியேச்சர் வந்து எப்படி வெளியில வரும் எப்படி அதை எடுக்கிறது சரி வந்ததும் வந்துட்டோம் ஏதாவது நம்ம சும்மா வந்து ஏதாவது ஒன்னு வச்சு போட்டோ எடுப்போம் அப்படின்னு அவங்களே செட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கிரியேச்சர் தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்துக்கிறாங்க இங்க நம்ம ஹீரோடைய அம்மா பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட்டிட்டு கோவத்துல வீட்டுக்கு வந்துட்டு நீ என்ன டிசிப்ளின் இல்லாம இருக்கிற நீ இனிமேல் வெளியிலயே போக கூடாது வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வச்சு லாக் பண்ணிடுறாங்க அந்த கிரியேச்சரை பாக்கணும் ஆனால் அவனால் வெளியிலேயே போக முடியல அந்த டைமில் இந்த சைடு அந்த ஃபோட்டோ எடுத்தாங்க இல்லையா அவங்க வந்து நியூஸ் பேப்பரில் கொடுத்துருந்துருப்பாங்க அதனால அந்த ஃபோட்டோ வந்து வைரல் ஆக்கி எல்லாருமே அதை பற்றி பேச ஆரம்பிக்க இதை வந்து இந்த செஃப்பும் பார்க்குறாரு பார்த்துட்டு பக்கத்தில் இருந்த ஒருத்தர்கிட்ட இதை தப்பா நான் அன்னைக்கு பார்த்தேன் அந்த சின்ன பையன் கூட இதானா நான் ஃபுல்லும் பார்க்கல இது கண்டிப்பாக இந்த இடத்துல தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் வேட்டையாட முடியாது அது எவ்வளோ பெருசாக இருக்கும் தெரியுமா நம்போது இந்த இடத்துல ஒரு வேட்டைக்காரன் இருப்பான் அதாவது அந்த சோல்ஜர் கூட்டத்தில் சேர்ந்த ஒருத்தவன் அவனுக்கு வேட்டையாடுறதுனா ரொம்பவே பிடிக்கும்ன்றதுனால அப்படியா வேட்டையாடவே முடியாதுன்னு சொல்றியா வா இன்னைக்கு நம்ம அதை வேட்டி ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு குரூப்பை கூட்டிட்டு கடலுக்குள்ள நைட் டைம்ல போறான் இந்த சைட் நம்ம ஹீரோடைய அக்கா ஹீரோடைய நிலைமையை பார்த்து தம்பி நீ ஃபீல் பண்ணாத நீங்க இங்க இருந்து கிளம்பு நீ அந்த கிரியேச்சரை பார்த்துட்டு வா அதுக்கு இப்போ நீ தேவைப்படுற அதை சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க நம்ம ஹீரோவும் சந்தோஷமா அந்த லீவி சப்மிட் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா கடலுக்கு போறாங்க சோ கடலுக்கு வந்து கத்தி கத்தி கூப்பிட்டு எப்படியா அந்த கிரியேச்சரையும் அரைச்சிடுறாங்க ஆனா அது பாத்தீங்கன்னா இப்ப ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்குது ஏன்னா பாம்லாம் அடிச்சது இல்லையா அதனாலயே அதோடைய கட்டுப்பாட்டுலயே அது இல்ல நம்ம ஹீரோவையே கடிக்க வரவும் நம்ம லீவிஸ் அப்படியே எப்படியே அந்த டைம்ல போட்ல வேட்டையாட வந்துட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு அந்த நாய் தான் வழிகாட்டிட்டு இருக்குது அது கரெக்டா அந்த வாட்டர் ஹார்ஸ பார்த்து குழைச்சிட்டே வர இதுக்கு வந்து ஆக்ரோஷம் ஆயிடும் ஆல்ரெடி சம டென்ஷன்ல இருக்கு இல்லையா என்னையா பார்த்து குழைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாயை போட்டு தெளிடுது தான் இதை பார்த்து அந்த போட்ல இருந்து எல்லாருமே அரண்டு போய் பேக்கம் அதை சூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது எப்படியாவது கொன்றணும்ன்ற ஒரு வெயில பண்ணிட்டு இருக்க ஆனா அது பாத்தீங்கன்னா இன்னுமே ஆக்ரோஷம் ஆயிடுது அந்த போட்டே புடிச்சு அப்படியே ஆட்டும் பாருங்க அவ்வளவுதான் மிரண்டு போயிடுறாங்க ஒன்னும் போட்ல இருந்து ஒருத்தர் என்ன பண்றாருன்னா வேகமா அந்த மேன்சனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பெரிய இருக்கோம் சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட ஆனா அதை அங்க உள்ளவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சு போல ஜெர்மன் ஆளுங்க வந்துட்டானுங்க போல சோ அவங்களை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நம்ம கேப்டன் கிட்ட வந்து சொல்லிட்டாங்க சோ கேப்டன் வந்து அப்போ நம்ம ஹீரோடைய அம்மா கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாரு அவரு இதை கேட்டதுமே நீங்க சேஃபா வீட்டுல இருங்க குழந்தையெல்லாம் பார்த்துக்கோங்க நாங்க இதை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போதுதான் ஹீரோடைய அம்மாவுக்கு தெரியுது ஹீரோ வீட்டுல இல்லன்றது உடனே நானும் வருவேன் அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவங்களுடைய ஜீப் எடுத்துட்டு கிளம்ப போகும்போதே நம்ம கேப்டன் என்ன சொல்றாருன்னா உங்க கண்ணுல என்னப்படுதோ பண்ணுதோ அதை வந்து சுட்டு வீழ்த்துங்க அவங்கள இந்த பார்டரை கிராஸ் பண்ணவே விடக்கூடாது பிடிச்சிடணும் கொலை பண்ணி அது பிடிக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டுட்டே வந்துட்டு இந்த சே நம்ம கிரியேச்சர் என்ன பண்ணுதுன்னா அந்த போட் இருக்கு இல்லையா அதை கம்ப்ளீட்டாக கவுத்து அதுல அந்த செஃபை பிடிச்சி பயங்கரமா கடிச்சு அவரை கொலை பண்ணலான்ற மாதிரி வெறியில பண்ணிட்டு இருக்கும் நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு அவங்கள விட்டுரு நீ அப்படிப்பட்டவன் கிடையாது நீ ரொம்பவே நல்ல உயிரினா உனக்கு எதுவுமே ஆகாது நான் உன் பக்கத்துல அப்படின்னு தண்ணியை பார்த்து இப்ப பயப்படாம தைரியமா உள்ள வரான் அப்படி உள்ள வரும்போது தெரியாம கால் ஸ்லிப் ஆகி தண்ணிக்குள்ளே விழுந்துடுறான் அவள் தான் இதை பார்த்த கிரியேச்சர் மறுபடியும் மனதுருக்கி அந்த செஃப விட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து எப்படியோ காப்பாத்துது சோ காப்பாத்து வெளியில கூட்டிட்டு அந்த லீவ்ஸ் பக்கத்துல போடுது ஆனாலும் நம்ம ஹீரோ வந்து தனிக்குள்ள விழுந்ததுனால மயக்கமாக்கி அவனுக்கு அப்பா அவனுடைய அப்பா சொன்னது தான் ஞாபகம் வரும் சோ அப்பா என்ன சொல்லியிருப்பாருன்னா சோ நீ எல்லாத்துக்குமே போராடணும் உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலுமே அதை எதிர்த்து நீ நிக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்திருக்கும் டக்குன்னு பாத்தீங்கன்னா கண்மொழிச்சிடுறான் அதே டைம்ல அந்த இடத்துக்கு ஹீரோடைய அம்மா கேப்டன் எல்லாருமே வந்துட்டாங்க அம்மா கிட்ட இந்த லீவ்ஸ் வந்து எவ்வளவு சொல்ல ட்ரை பண்றான் இது இவன் மேல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இங்க ஒரு வித்தியாசமான சிக்னேச்சர் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க ஆனா அவங்க இதை கேட்டதுமே பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க என்னுடைய பையனை நிறைய கட்டுக்கதைகள்லாம் சொல்லி கெடுத்துட்டீங்க இந்த உலகத்துல வித்தியாசமான கிரேச்சர் எல்லாம் கிடையாது இங்க இருக்கிறது போர் சண்டை இது மட்டும்தான் அப்படி இப்படின்னு கோவத்துல பேசிட்டு இருக்கும் கேப்டன் வந்து கொஞ்சம் பின்னாடி பாருங்க அப்படின்னு பயத்துல சொல்ல இவங்களும் அப்படியே பின்னாடி பாக்குறாங்க பார்த்தா நம்ம அந்த பெரிய கிரேச்சர் நிக்குது அவளுதான் மிரண்டு போயிட்டாங்க அப்பதான் நம்ம சின்ன பையன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றான் இது வந்து சாதுவான உயிரினம் தான் இதால யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல சோ அவங்களை ஸ்டாப் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுமே கரெக்டா அந்த தூரத்தில் இந்த சோல்ஜர் குண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மலையில அவங்களுக்கு தெளிவா தெரியல அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா இது வந்து ஒரு நீர்மூழ்கி கப்பல் போல ஜெர்மனோட நீர்மூழ்கி கப்பல்ன்ற மாதிரி சூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் உடனே அது பாத்தீங்கன்னா வேகமா தனிக்குள்ள போக போகுது நம்ம ஹீரோ அது மேலேயே ஏறிட்டான் சோ அது அப்படியே அங்க இருந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்க இங்க இந்த கேப்டனும் வாக்கி டாய்க்கு மூலமா இன்ஃபார்ம் பண்ணலான்னு பாக்குறாரு ஆனா பண்ண முடியல சிக்னல் ஒழுங்காக கிடைக்கல போல உடனே நம்ம லீவிஸ பார்த்து நீ கப்பர் படையில தானே இருந்த உடனால இந்த போட்டை ஓட்ட முடியும் தானே எங்களை சீக்கிரமா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போன்ற மாதிரி அவரும் பாத்தீங்கன்னா அந்த போட்டை ரோட்டில் ஏறி அந்த கிரியேச்சர் பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க அந்த கிரியேச்சரும் பார்த்தீங்கன்னா தண்ணி கடையிலலாம் போகுது ஸோ அதோடைய தலையை பார்க்கும்போது இந்த சப்மரின் நல்லா இருக்கும் இல்லையா ஸோ அதே மாதிரி தெரிகிறதுனால தூரத்தில் இருந்த சோல்ஜர்லாம் அது மேலே வெடிகுண்டுலாம் போட்டுட்டு இருக்கிறாங்க இதுவும் தண்ணிக்குள்ளே பூந்து பூந்து போய் எப்படியோ தப்பிச்சு தப்பிச்சு வருது அதுவும் பின்னாடி வர்ற அந்த போட்டை பார்த்துட்டு நம்ம கேப்டன் தான் அந்த போட்டில் வராரு அவர் அந்த சப்மரினை வளைச்சு பிடிக்க போறாரு ஸோ வளைய தூக்குங்கடா அப்படின்னதும் அந்த பெரிய வளையம் பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே எழும்பி வருது ஸோ அந்த எட்ஜிக்கு வந்து அது அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு கரெக்டாக அந்த போட்டை வந்துட்டேன் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாரு அதை அதை தாண்டி போகணும் அப்ப நான் அதெல்லாம் சேஃபா இருக்க முடியும் நீ தயவு செஞ்சு இங்க வந்துரு அப்படின்னு சொல்ல அந்த கிரேச்சரே பாத்தீங்கன்னா விட்டுருது நம்ம ஹீரோவும் இந்த போட்டுக்கு வந்துடுறான் சோ தூரத்துல இருந்தவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ள இது என்ன பண்ணுதுன்னா அப்படியே அந்த வலையை பார்க்கும் வலையை பார்த்து பயங்கரமான ஜம்ப் ஜம்ப போடும் அவ்வளவுதான் அது அப்படியே அந்த வலை மேலேயே விழுந்து அந்த வலையும் உடஞ்சி இதுவும் பாத்தீங்கன்னா அந்த சைடு போயிடுது அவ்வளவுதான் எப்படியோ கடைசியில நம்ம கிரேச்சரை வந்து தப்பிச்சிடுது சோ கட் பண்ணா கரையில ஹீரோடைய அம்மாவும் ஹீரோன்னு பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோ வந்து ரொம்பவே எமோஷனலா அப்பவும் இனிமேல் திரும்ப வந்து தானே அந்த எனக்கு தெரியுன்ற மாதிரி எமோஷனலா சொல்ல உடனே எல்லாருமே சீக்கிரமா மேல வந்து பாருங்க அப்படின்னதும் மேல வந்து இவங்க எல்லாருமே பாக்குறாங்க பார்த்தா அந்த கிரியேச்சர் வந்து நம்ம ஹீரோக்காக ஃபைனல் குட் பை வந்து சொல்லிட்டு போகுது சோ ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது ஒரு சைடு ரொம்பவே சந்தோஷமாவும் இருக்குது அந்த கிரியேச்சர் வந்து நல்லபடியா தப்பிச்சு போயிடுச்சுன்ற மாதிரி சோ அதோட அந்த ஆங்கர்ஸ் சின்ன பையன் அந்த கிரியேச்சர் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்ல அப்படின்ற மாதிரி இங்க இவர் வந்து கதையை சொல்லி முடிக்கிறாரு சோ இதை கேட்ட அந்த டூரிஸ்டும் பாத்தீங்கன்னா அப்பா சம கதை தாத்தா சமயம் சொன்னீங்க ரொம்பவே சூப்பரா சின்னதாக இருந்துச்சு ஆமாம் அவங்க பேர் என்னன்ற மாதிரி கை கொடுக்க அந்த தாத்தா அவருடைய பேரை அங்கஸ்ன்ற மாதிரி இந்த தாத்தா சொல்கிறாரு அப்போ தான் நமக்கே தெரியுது இவர் வேறு யாரும் கிடையாது இவர் தான் அந்த சின்ன பையனாக இருந்த ஹீரோ ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த கிரியேச்சரை பார்க்கவே இல்லை போல் ஸோ இந்த நல்லபடியாக அந்த கதையை கேட்டதுமே ரெண்டு டூரிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக அந்த இடத்த விட்டு கிளம்பும்போது போது வெளியில் ஒரு லேடியை காமிக்கிறாங்க அவங்க வந்து டேய் தம்பி எங்கே போனான்ற மாதிரி அவங்களுடைய பையனை தேடிட்டு இருக்கிறாங்க அவங்க பையன் எங்கே இருக்கிறான்னா கடலுக்கு பக்கத்தில் நின்று எதையோ பார்த்துட்டு இருக்கிறான் என்னன்னு பார்த்தா அது ஒரு கல் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக அது கல் கிடையாது கிடையாது நம்ம அந்த கிரியேச்சருடைய அந்த முட்டை தான் அது ஸோ அந்த கிரியேச்சர் எப்படின்னா ஒரு முட்டை போட்டால் அது இறந்து போயிடும் இல்லையா ஸோ அந்த முட்டையை அந்த சின்ன பையன் எடுக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க ஸோ சமையல் இருந்துச்சு இல்லை லைக் பண்ண மறந்துடாதீங்க இனிமேல் நீங்கள் நம்ம ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆ எல்லாம் போட்டுக்கோங்க சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க